பழுத்த அரசியல்வாதியும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் முக்கிய ஆலோசகராகவும் தற்போது விளங்கி வரும் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு கட்சிகளை தாண்டி நட்பு வட்டாரம் உண்டு. எப்போதுமே தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் கலகலப்பாக வைத்திருக்கும் சுபாவமுடைய துரைமுருகன் காரியத்திலும் படுக்கெட்டிக்காரர். மன அழுத்தம் மிகுந்த அரசியலில் தன்னை அவ்வப்போது கலகலப்பாக வைத்திருப்பதாலேயே துரைமுருகனை அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்ள விரும்புவார் கருணாநிதி. இத்தனைக்கும் துரைமுருகனை எம்ஏபிஎல் படிக்க வைத்ததே எம்ஜிஆர் தான், அதுவும் தனது சொந்த பணத்தில். இருந்தும் கருணாநிதி மீது கொண்ட பற்றால் அமைச்சர் பதவி தருகிறேன், அதிமுகவிற்கு வந்துவிடு என்று எம்ஜிஆர் அழைத்தும் கருணாநிதியுடனேயே கடைசி வரை இருந்த துரைமுருகனுக்கு கதிர் ஆனந்த் என்கிற மகன் உள்ளார். ஒரே வாரிசான கதிர் ஆனந்தை சகல சௌகரியத்துடன் வளர்த்த துரைமுருகன் அவருக்கு உயர்தர கல்வியை தர எண்ணி சென்னையில் புகழ்பெற்ற டான் பாஸ்கோ பள்ளியில் படிக்க வைத்தார். அங்கு பள்ளி படிப்பை முடித்த கதிர் ஆனந்த் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்காம் பட்டம் பெற்றார். பின்பு அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற பால்வின் வாலேஸ் பல்கலைக்கழகத்தில் பெரும் செலவு செய்து எம்பிஏ படிப்பில் தனது மகனை சேர்த்து விட்டார் துரைமுருகன். வெற்றிகரமாக படிப்பை முடித்து நாடு திரும்பிய கதிர் ஆனந்திற்கு முதலில் அரசியலில் ஈடுபடவே விருப்பம். ஆனால் மன அழுத்தம் மிகுந்த அரசியல் வேண்டாம், நிம்மதியாக பிசினஸ் லைனில் செல் என்று மகனுக்கு அறிவுரை கூறிய துரைமுருகன் பிசினஸ் செய்வதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்து தர தயார் என்று கூறியதை அடுத்து சென்னையில் கேஷ் அண்ட் கேரி எனும் நிறுவனத்தை ஆரம்பித்தார் கதிர் ஆனந்த். புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனமான ஐடிசி கம்பெனியின் பொருட்களுக்கான மெயின் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் பங்கு சந்தை புரோக்கராகவும் கேஷ் அண்ட் கேரி நிறுவனத்தை நடத்தி வந்த கதிர் ஆனந்த் பின்னர் ராஜ்மா எக்ஸ்போர்ட் எனும் நிறுவனத்தை ஆரம்பித்து வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பிசினஸ் செய்து வந்தார். பின்னர் 2006 திமுக ஆட்சிக்கு வரவே அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக செல்வாக்குடன் இருந்த துரைமுருகன் தனது செல்வாக்கு மூலம் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி எனும் பெயரில் இன்ஜினியரிங் காலேஜும் சிபிஎஸ்இ பள்ளியும் உருவாக்கி கொடுத்து தனது மகன் கதிரானந்தை அதன் சேர்மேன் ஆக்கினார். இவ்வாறாக தொழில்துறையில் கதிரானந்த் ஈடுபட்டு வந்த வேளையில் 2009 சங்கீதா என்பவருடன் கதிரானந்திற்கு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு 2 ஒரு மகனும் உள்ளனர். அந்த காலகட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவர்களின் வாரிசுகள் ஒவ்வொருவராக கட்சிக்கு வர துவங்க தனது வாரிசையும் அரசியலுக்கு கொண்டு வரும் எண்ணம் துரைமுருகனுக்கு வர ஆரம்பித்தது. இதனையடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் தனது மகன் போட்டியிட கருணாநிதியிடம் சீட் கேட்டார் துரைமுருகன். ஏற்கனவே வாரிசு அரசியல் செய்யும் கட்சி என்று பெயர் இருக்கு, இதில் நீ வேறையாயா என்று கருணாநிதி முதலில் மறுத்தார். அந்த நேரத்தில் துரைமுருகன் ஒரு சம்பவத்தை மிகவும் நாசுக்காக கருணாநிதிக்கு சுட்டிக்காட்டினார். அதாவது 2011 சட்டசபை தேர்தலின் போது திமுக சார்பில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் நேர்காணல் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தனது மகன் வீரபாண்டி ராஜாவிற்கு சீட் கேட்டார். வாரிசுகளுக்கு சீட் கிடையாது என்று வீரபாண்டி ஆறுமுகத்திடம் கருணாநிதி கராராக அப்போது கூற சட்டென்று அப்போ ஸ்டாலினுக்கும் சீட் கிடையாதா என்று வீரபாண்டி ஆறுமுகம் கேட்க கருணாநிதியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து விட்டார். அந்தளவிற்கு வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு கட்சியில் அப்போது செல்வாக்கும் இருந்தது. இதையடுத்து மறுவார்த்தை ஏதும் பேச முடியாமல் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகனுக்கு சீட் கொடுத்தார் கருணாநிதி. அந்த சம்பவத்தை மிகவும் நாசுக்காக சுட்டிக்காட்டி தனிப்பட்ட முறையில் எனக்காக இதை செய்து கொடுங்கள் என்று துரைமுருகன் உருக 2014 வேலூரில் கதிர் ஆனந்திற்கு சீட் கொடுக்க முன்வந்தார் கருணாநிதி. ஆனால் துரைமுருகனுக்கு சிக்கல் வேறு வடிவில் வந்தது. திமுகவுடன் எப்போதும் ஆஸ்தான கூட்டணி கட்சியாக அனைத்து தேர்தல்களிலும் ஆதரவளிக்கும் முஸ்லீம் லீக் கட்சி வேலூர் தொகுதியை கேட்டது. வேறு தொகுதி வாங்கி கொள்ள சொன்னபோது இல்லை, வேலூர் தொகுதியில் ஆம்பூர் பகுதி வருவதால் அங்குள்ள இஸ்லாமிய சமுதாய மக்களின் ஆதரவுடன் சுலபமாக வென்றுவிட முடியும் என்ற எண்ணத்தில் வேலூர் தொகுதி தான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தது முஸ்லீம் லீக் கட்சி. சிறுபான்மையினர் வாக்கு வங்கி முக்கியம். முஸ்லீம் லீக் கட்சி நம்முடன் பல ஆண்டு காலமாக கூடவே பயணித்து வருகிறது. அதனால் எனக்காக இம்முறை நீ விட்டு கொடுத்து போ என்று கருணாநிதி கூற மறுக்க முடியாத துரைமுருகன் நொந்து போய் ஒதுங்கி கொண்டார். வேலூர் தொகுதியை பொறுத்தவரை 1988 அப்போதைய திமுக மாவட்ட செயலாளர் பி சண்முகம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றதோடு சரி, அதற்கு பின் திமுக அங்கு போட்டியிட்டதே இல்லை. தொடர்ந்து முஸ்லீம் லீக் கட்சிதான் போட்டியிட்டு வந்தது. 2014 பிடிவாதம் பிடித்து மறுபடியும் வேலூர் தொகுதியை பெற்ற முஸ்லீம் லீக் கட்சி
அப்துல் ரஹ்மானை வேட்பாளராக நிறுத்தியது. தனது மகனுக்கு சீட் கிடைக்காத அதிருப்தியில் இருந்த துரைமுருகன் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளருக்கு சரியான ஒத்துழைப்பு அளிக்காததை அடுத்து அங்கே அதிமுக வேட்பாளர் செங்குட்டுவன் வென்றதோடு மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார். துரைமுருகன் ஆதரவாளர்கள் அப்போது பிஜேபி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக உள்ளடி வேலைகள் செய்ததால் தான் திமுக கூட்டணி வேட்பாளர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் என்று அப்போது ஒரு பேச்சு அடிபட்டது. இதனால் வெறுத்து போன முஸ்லீம் லீக் கட்சி இம்முறை வேலூர் தொகுதி வேண்டாம், ராமநாதபுரம் தொகுதி தாருங்கள் என்று ஒதுங்க துரைமுருகனுக்கு இம்முறை சுலபமாக ரூட் கிளியர் ஆனது. இதையடுத்து சென்ற முறையே தலைவர் கொடுக்க முன்வந்தும் வாய்ப்பு தள்ளிப்போனது. ஆகவே தலைவரின் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று முக ஸ்டாலினிடம் இம்முறை துரைமுருகன் உருக்கமாக பேச கட்சியின் சீனியரான அவரது கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கே வேலூரில் சீட் கொடுத்தார் முக ஸ்டாலின். மகனுக்கு சீட் கிடைத்த குஷியில் எப்படியும் அவரை எம்பி ஆக்கியே தீர்வது, தனது காலத்திற்குள் மகனை தனது இடத்திற்கு கட்சியில் கொண்டு வருவது என்கிற எண்ணங்களுடன் தீவிரமாக தேர்தல் வேலையை துரைமுருகன் செய்து வந்தபோதுதான் வருமான வரித்துறை சோதனை என்று பலத்த அடி விழுந்துள்ளது. தன் பங்குக்கு வாக்குகள் அதிகம் பெற்றுத்தரும் பூத் நிர்வாகிகளுக்கு புல்லட், வெளிநாட்டு சுற்றுலா என்று அறிவிப்புகளை அள்ளி இறைத்து உற்சாகமாக தேர்தல் வேலைகளை பார்த்து வந்த கதிரானந்தும் தற்போது களையிலிருந்து காணப்பட்டு வருகிறாராம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.